ரெண்டு கழுதைகள் பேசிக்கும். என்ன கழுதை பேசிக்கும்? இந்த துக்ளக் பத்திரிக்கை வந்துருச்சான், நமக்கு சரியான தீனி கிடைக்கும். ஆகா, இதை விட ஒரு தண்ணியில விளக்கம் வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 1971 சேலத்தில் என்ன நடந்தது என்று அவருக்கு தெரியாது. இந்த குருமூர்த்தி போன்றவங்க சொல்லி கொடுத்துருப்பார். பார்ப்பன ஏடுகள், இந்து, தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற ஏடுகள் எல்லாம் இதே செய்திகளை போட்டு கொண்டிருந்தானே. சொல்லுகிறாரு ரஜினி, வேற எந்த பத்திரிகையும் போடலையா, துக்களுக்கு மட்டும் தான் போட்டுச்சான். அந்த தைரியம் ரஜினி பேசுறது உண்மை இல்லை, எல்லா பார்ப்பன ஏடுகளும் போட்டன. சேலம் 1 ராஜா ராமன், சேலம் 2 ஜெயராமன், செருப்படிப்பட்ட ஊர்ல அங்கே 2 ராமன் தான் ஜெயிச்சாங்க. அதிர்ச்சி, இதான் இப்படி கூட தமிழ்நாட்டில் நடக்குமா? இந்தியாவே ஆச்சரியப்பட்டான். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பொங்கல் நாளில் தந்தை பெரியாரே வரவேற்புரையாளராக இருந்து வரவேற்கவும், திராவிடக் கழகத்துடைய புரவலர் போல் போற்றப்பட்ட அந்த ஐயா பாலசுப்பிரமணியம் அவர்கள் தலைமை ஏற்கவும், நம்முடைய ஆசிரியர் அவர்களால் தொடங்கப்பட்டதுதான் இந்த உண்மை இதழ் என்ற வரலாற்றை இந்த நேரத்திலே சுட்டி காட்டுவது மிக பொருத்தமாகும். தந்தை பெரியாரை வரவேற்று, அதனுடைய முதல் ஆசிரியராக தந்தை பெரியாருடைய தனி செயலாளராக பல்லாண்டுகள் பணியாற்றியவர், தனி வாழ்க்கையை துறந்து தன்னுடைய வாழ்வையே தந்தை பெரியாருடைய பணிக்கு உறுதுணையாக இருப்பதுதான் என்று அர்ப்பணித்த புலவர் பெருமகன், உண்மையினுடைய முதல் ஆசிரியரை இந்த நேரத்திலே நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்தான் உண்மையினுடைய முதல் ஆசிரியர். வரலாற்று கட்டுரைகள் எழுதுவதிலே அவர் தனி திறமை வாய்ந்தவர். ஏராளமான வரலாற்று கட்டுரைகளை உண்மை இதழிலே அவர் எழுதியிருக்கின்றார். பார்ப்பனர் சூழ்ச்சியும் மன்னர்கள் வீழ்ச்சியும், குழந்தை திருமணம், நரபலி, இலக்கியங்கள் வர்ணாசிரமம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். சில நூல்களாகவும் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே அவரை இந்த நேரத்திலே நினைவுகூர்வது மிக முக்கியமான கடமை என்று கருதுகிறேன். பிவிஆர் என்று ஒருவர் இருந்தார், பிவி ராமசாமி என்று பெயர். தொடக்கத்திலே திருச்சியிலே தங்கி உண்மை பணிகளில் ஈடுபட்டவர். இறுதி காலத்திலே விடுதலையிலும் கூட சில ஆண்டுகள் அவர் பணிபுரிந்தார். ஒரு ஸ்டோன் டஃப் என்று சொல்லுவார்கள், அவ்வளோ பெரிய காது கேளாதவர். பல அருமையான கட்டுரைகளை எல்லாம் உண்மையிலே தீட்டிருக்கிறார். குறிப்பாக ஐயப்பன் ஒரு கொள்ளைக்காரன், இது விளையாட்டு அல்ல, ஆதாரபூர்வமாக பல்வேறு புராணங்களில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் எடுத்து சொல்லி ஒரு சிறப்பான கட்டுரை தீட்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் சினிமா துறையை பற்றி ஒரு புத்தகம் எழுதி அரசு விருதை பெற்றவர். அவர் சொல்லுவார், அப்படி நடுங்கும் என் கை, ஒரு விஷ கை. அவர் சொல்லுவார், எதை கொடுத்தாலும் எழுதும் அந்த கையும் பார்.
தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலம் இத்தனை மொழிகளையும் அவர் நிபுணம் அமெரிக்காவில் நடைபெற்ற சட்டத்தில் நடைபெற்ற பெரியார் அணிவிலே மாநாட்டிலே அவருடைய பங்கு முத்திரை செய்யப்படாது என்பது என்பதும் இந்த நேரத்திலே அவர்கள் பங்கேற்பட்டது. தமிழ்நாட்டுக்கு வந்த நிலையிலே அவர்களின் இந்த விழாவுக்கு பங்களிக்க ஆசிரியர்கள் ஏற்பாடு இந்த உண்மையுடன் தொடங்கப்பட்ட அதே காலத்திலே இன்னொரு அதே காலத்தில் அதே அறிவாள் அர்த்தம் அந்த இதழும் அதே காலகட்டத்தில் அதே தேதியிலாம் தொடங்கப்பட்டது. உண்மை என்று ஒரு இதழ், பொய் என்று ஒரு இதழ். முதல் அட்டைப்படமே அவர் யாருன்னு தெரிஞ்சும் ரெண்டு கழுதைகள் பேசிக்கும். என்ன கழுதை பேசிக்கும்? இந்த துக்குளக்கு பத்திரிக்கை வந்துருச்சான், நமக்கு சரியான தீனி கிடைக்கும். ஆஹா, இதை விட ஒரு தண்ணீரை விளக்கம் வேறு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அடிக்கடி போட்டே இருப்பாங்க. இந்த வார துக்குளக்கில் கூட அதே கார்ட்டூன் அடிக்கடி ஒரு நினைவூட்டிப்பாருமா யாருன்னு. அதில் பாருங்கள் எவ்வளோ குறும்பத்தனம். 50 வருஷம் கழுதையாக உழைச்சதை பாராட்டி நம்மை ஒரு கழுதை சொல்லுது, இன்னொரு கழுதை சொல்லுது, ரொம்ப பீத்திக்காத, நான் மட்டுமா உழைச்சோம், துக்குளக் வளர்ச்சிக்கு எத்தனை அரசியல்வாதிகள் உழைச்சாங்க, அவங்க அத்தனை பேரையும் போட முடியாதேன்னு ஒரு அடையாளத்துக்கு நம்ம மட்டும் போட்டிருக்காங்க. எவ்வளோ அயோக்கியத்தனை பாருங்கள். அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் கழுதைகள் என்று இந்த கழுதை ஏடு சொல்கிறது. ஏன்னா முதல் அட்டைப்படமே அப்படி தான் இருக்குது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 1938 திருச்சியிலிருந்து தமிழர் பெரும்படை என்ற ஒரு படை புறப்பட்டு அஞ்சாரஞ்சன் அழகிரியை தளபதியாக கொண்டு படை புறப்பட்டு சென்னைக்கு வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது இடையிலே பொதுக்கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த செய்தியை என்னுடைய மாமனார் நாகூர் சின்னத்தம்பி அவர்கள் அழகாக சொல்லுவார். ஒரு கூட்டத்தில் கழுதையை விட்டுருக்கான். உடனே அழகிரி அவர்கள் அந்த கழுதையை பிடித்து கொண்டு வர சொல்லி அந்த மேடையின் பக்கத்தில் இருக்கின்ற தூணில் கட்டி பேச ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு கருத்தாக சொல்லிட்டு கேளு கழுதையே கேளு. அப்போ காங்கிரஸ் தான் ரொம்ப கடுமையான எதிர்ப்பு, ஏ காங்கிரஸ் கழுதையே கேளு கழுதையே கேளு என்று யுக்தி, அவருடைய யுக்தி தனியாக இருக்கும். மன்னார்குடியில் பேசிக்கொண்டிருந்த பொழுது கல்லில் இருந்தார்களாம். உடனே இவர் கொஞ்சம் கல்லெல்லாம் பொறுக்கி வச்சுட்டு வந்து, நான் பல ஊர்களுக்கெல்லாம் கூட்டங்களுக்கு பேசியிருக்கேன், ஆனால் இந்த ஊர் கூட்டம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, இங்கே இருக்கிறவங்களாம் கள்ளத்தை கூட்டிடுவாங்க போல இருக்கு, அதுக்கு பதிலாக நான் கள்ளத்தை கூட்டிடுறேன்னு கூட்டத்து மேலே கள்ளத்தை கூட்டிடுவாரா. அது மாதிரி யுக்தியிலெல்லாம் கையாண்டு இந்த இயக்கத்திலே நம்முடைய முன்னணியிலெல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஒரு அறிஞர் சொல்கிறார், துக்குளக் வைத்திருந்தால் அறிவாளி, முரசொலி வைத்திருந்தால் திமுகர. கொஞ்சம் மாற்றி சொல்லணும், முரசொலி வைத்திருந்தால் திமுகரன் தான். அந்த முரசொலியினுடைய அடிப்படை என்ன, அதனுடைய கொள்கை என்ன? தமிழ் உணர்வு உண்டு, தமிழ் இன உணர்வு உண்டு, சமூக நீதி உணர்வு உண்டு, பெண்ணுரிமை உணர்வு உண்டு, நாட்டு உரிமை என்கின்ற உணர்வு உண்டு. இவையெல்லாம் முரசொலி வைத்திருக்கின்றவர்களுக்கு உள்ள அடையாளங்கள்.
ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்லல அவர், சரியாக தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரு தான் தப்பு, அறிவாளி இருக்காரு. இல்லை அறிவாளி இல்லை, கோமாளி. அது அவரே சொல்லியிருக்கிறாரு. ஏன் துக்குலைக்கு நடத்துகிறீங்க, எனக்கு வயிற்று பழப்புக்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அரசியலில் கொண்ட நிலைமை என்ன, நான் அரசியல் புரோக்கர்னு சொல்லியிருக்காரு. நிறைய எல்லாம் இருக்குது துக்குலுக்கை பற்றியே, ஒரு 20 வாலி வச்சுருக்கோம் நாங்கள். இப்படி அவருக்கு சொன்னவருக்கு என்னன்னே தெரியாது. 1971 சேலத்தில் என்ன நடந்தது என்று அவருக்கு தெரியாது. இந்த குருமூர்த்தி போன்றவர்கள் சொல்லி கொடுத்துருப்பார்கள். அது சொன்னதே சொல்லும் கிளிப்புளை மாதிரி ஒரு வகையில் நல்லது. அப்படி சொன்னவர் யாருடைய கைக்கூலி, அப்படி பின்னாலே யார் இருக்கிறார்கள். இவர் வெளியில் இருக்கிறாரு, உள்ளே ஆட்டிக்கொண்டிருக்கின்ற அந்த பொம்மலாட்டம், ஒரு பொம்மலாட்டத்தில் ஒரு பொம்மை இவர். இதன் மூலமாக இவர் பெரிய அடுத்த முதலமைச்சர் எப்படிலாம் பேசி கொண்டிருக்கின்றவர்களுக்கு தான் யார் என்பதை தானே முகமுடியை கிழித்து கொண்டு சொல்லிவிட்டார். பச்சையாக பார்ப்பனருடைய கைக்கூலி என்பதை வெளிப்படையாக சொன்னதை ஒரு வகையிலே நாம் வரவேற்கலாம். நம்முடைய பணி எளிதாகிவிட்டது, பெரிய ஆராய்ச்சிலாம் தேவையில்லை. இவர் யாருன்னா துக்குலனுடைய கையால், இவர் யாருன்னா பாரதிய ஜனதாவுடைய ஒரு கையால் என்று சொல்லுவதற்கு அவரே ஒரு வழி, ஒரு எளிமையான வழியை உண்டாக்கிவிட்டார். 1971 என்ன நடந்தது? ராமன் சீதை படங்களை நிர்வாணமாக ஊர்வலத்தில் எடுத்து சென்றார்கள். அது உண்மையா நினச்சி பார்க்கணும். 1971 ஜனவரியில் சேலத்திலே திராவிட கழகத்தின் சார்பாக மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு, இரு மாநாடுகள் நடைபெற்றன. அந்த மாநாட்டில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டோம். முதல் நாள் மாநாடு, இரண்டு நாள் பெரிய ஊர்வலம். ஊர்வலத்திலே தந்தை பெரியார் அவர்கள் அலங்கரிக்கப்பட்ட ரதத்திலே அழைத்துச் செல்லப்படுகிறார். மூட நம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலம் என்ற காரணத்தினாலே புராணங்களில் கடவுள்கள் எப்படி பிறந்தார்கள் என்று படத்தை போட்டுவிட்டு அடிக்குறிப்பு, அந்த படத்தை அப்படியே போடல, பிறக்கிற மாதிரி அந்த ஆபாசனம் இல்லை, அந்த படங்களை போட்டு அடிக்குறிப்பு இருக்கிறது. அந்த வண்டிகளும் வாகனங்களும் சென்று கொண்டே இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அன்றைய ஜனசங்கம், இன்றைக்கு பிஜேபி, தந்தை பெரியாருக்கு கருப்பு கொடி காட்டுவதற்கான ஒரு வேலையில் இறங்கினார்கள். அன்றைக்கு முதலமைச்சர் கலைஞர்கள் பெருந்தன்மையாக ஒரு ஜனநாயக உணர்வோடு கருப்பு கொடி காமிச்சா பெரியாருக்கு நல்லது தானே, நம்முடைய கொடியே கருப்பு கொடி தானே, அந்த நோக்கத்தோடு அவரும் அனுமதித்தார். ஆனால் அதில் பொறுப்பாக நடந்து கொண்டார்களா, அந்த உரிமையை சரியான முறையிலே அவர்கள் பயன்படுத்தினார்களா என்பதுதான் முக்கியம். ஒரு 7 பேர் தான், ரொம்ப அதிகம் இல்லை. அந்த ஊர்வலத்தில் நாங்கள்லாம் நடந்து சென்றோம். தந்தை பெரியார் சென்ற அந்த வாகனத்தை நோக்கி செருப்பை வீசினார்கள். அதற்குள்ளாக ஐயாவுடைய வாகனம் சென்று விட்டது. அடுத்து வந்து ராமன், அந்த ஊர்வலத்திலே அந்த ராமர் படம் எடுத்து செல்லப்பட்ட நேரத்தில் அந்த ட்ரக்கில் இருந்தவருடைய கையில் கரெக்டாக அந்த செருப்பை லாகமாக பிடிச்சாங்க. அப்பொழுது சொன்னார்கள், எங்கள் தலைவர் பெரியார் மீது செருப்பு வீசினாய், உங்கள் தலைவன் ராமனுக்கு ஏதோ செருப்படின்னு அடித்தாங்க. இதுதான் நடந்துச்சு. அந்த ஊர்வலத்திலே நோக்கம் ராமனுக்கு செருப்பு மாலை போட வேண்டும் என்றோ செருப்படி கொடுக்க வேண்டும் என்றோ திட்டமோ நோக்கமோ ஊர்வலத்தில் மாநாட்டில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த ராமனுக்கு விழுந்த செருப்படியை பற்றி தந்தை பெரியாருக்கே தெரியாது. தந்தை பெரியாருடைய வாகனம் சென்று விட்டது. இதெல்லாம் முடிந்திருக்கு பின்னால் தான் தந்தை பெரியார் இடத்துல சொல்லப்பட்டது. உண்மை இவ்வாறு இருக்க ராமன் சீதை படங்களை ஆபாசமாக நிர்வாணமாக எடுத்து சென்றார்கள் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் சொல்லுவானுக்கு புத்தி இருக்கட்டும், கேட்பவனுக்கு என்ன புத்தி வேண்டாமா, அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா, குருமூர்த்திகள் என்ன சொல்வார்கள் நினைத்து பார்க்க வேண்டும். பெரிய பிரச்சனை பண்ணாங்க. மார்ச் மாதம் தேர்தல் நடக்குது, இது 23 இந்த ஊர்வலம் நடக்குது. அப்பொழுது காமராஜரும் ராஜாஜியும் கூட்டணி, காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரத்திற்கு இதை பெரிய அளவில் பயன்படுத்தினார்கள்.
இன்னும் ராமனே தேர்தல் நிற்கிற மாதிரி ராமனையே மையப்படுத்தி பிரச்சாரம் வேகமாக நடந்து கொண்டிருந்தது. பார்ப்பன ஏடுகள், இந்து, தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற ஏடுகள் எல்லாம் இதே செய்திகளை போட்டு கொண்டிருந்தானே. சொல்கிறாரு ரஜினி, வேறு எந்த பத்திரிகையும் போடலையா, துக்களுக்கு மட்டும்தான் போட்டுச்சான், அந்த தைரியம் இருந்துச்சுன்னு பேசுகிறார். உண்மை இல்லை, எல்லா பார்ப்பன ஏடுகளும் போட்டன. பெரிய பெரிய சுவரொட்டிகளை அழித்து ஒட்டினார்கள். எப்படின்னா, தந்தை பெரியார் ராமனை செருப்பால் அடிக்கிற மாதிரி, கலைஞர் சபாஷ் ஷபாஷ் என்று சொல்வது மாதிரி பெரிய பெரிய கோயில் கதவு அளவுக்கு சுவரொட்டிகள். இதை பற்றி தந்தை பெரிய அழகா சொல்கிறார், முட்டாளே, என்னுடைய பிரச்சாரத்தை, நான் ராமனை செருப்பால் அடித்தேங்கிற பிரச்சாரத்தை ஓன் செலவில் நான் என்னைக்கு இதுக்கெல்லாம் செலவு பண்ண போகிறேன், கோயில் கதவு பெருசு சுவரொட்டி அடித்து நீனே பசை ஒட்டி நீனே தடவி என்னுடைய பிரச்சாரத்தில் செஞ்சிருக்காட முட்டாளேன்னு கேட்டார். இதுதான் உண்மையிலே அவர் கொடுத்த செருப்படி மாதிரி, ராமனுக்கு கொடுத்த செருப்படி, இவர்களுக்கு கொடுத்த செருப்படி மாதிரி என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. அந்த நேரத்தில் இந்திரா காந்தி அவர்கள் லூதியானாவில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகிறார்கள். அப்பொழுது அந்த பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, அவங்க இந்த செய்தியை சொல்கிறாங்க, சேலத்தில் இது மாதிரி நடந்தது, காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருந்தது, ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் காரணமாக பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா பிரதமரம் இதை மாதிரி ராமனை செருப்பால் அடிச்சிட்டாங்க, யார் அடித்தான் அந்த அம்மா கேட்குது. அந்த பெரியார் ஈவ ராம, அவரா 50 வருஷமாக அடிச்சிட்டு இருக்காரு அவரு. இந்த முட்டாளை பாருங்க, இங்கே முடிஞ்சதோடு இருக்கக்கூடாதா, அகில இந்திய செய்தியாக்கிட்டான். ராமனை செருப்பால் அடித்தாங்க, ராமனை செருப்பால் அடித்தாங்க, ராமனை செருப்பால் அடித்தாங்க செய்தியை அகில இந்திய பரம் கொண்டு போயிட்டான். இந்த செய்தியை சொன்ன உடனே கேட்டவனை செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. அதான் உண்மை, ஒரே பிரச்சாரம். திமுகவே கொஞ்சம் பயந்தாங்க, உண்மைதான். என்ன பெரியார் இப்படி செஞ்சிட்டாரே, தேர்தல் வந்தது. தேர்தல் வந்தவுடனே எல்லாரும், அப்போ இருந்த ஒரு தலைமை செயலாளர், தமிழ்நாட்டினுடைய அரசு செயலாளர் காமராஜ் தான், காங்கிரஸ் தான் ஸ்தாபன காங்கிரஸ் சுதந்திர கட்சி கூட்டணி தான் ஜெயிக்க போதுன்னு சொல்லி அந்த தலைமை செயலாளர் காமராஜுக்கு போய் சாலோ மாலையெல்லாம் போட்டார். ஒரு ஷேடோ கேபினட்டை அமைச்சாச்சு, வெங்கட்ராம தலைமையில் அமைச்சரவை எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஓட்டு போட்டு எண்ணி பார்த்தா ராமனை செருப்பால் அடிக்கிறதுக்கு முன்னாடி 67 நடந்த தேர்தலில் திமுக 138, ராமனை செருப்பால் அடித்ததுக்கு பின்னால் 183. அப்புறம் ஒரு சீட்டு முன்னாடி. இது வந்து இதுதான் பெரியார் மண். கேட்குறாங்களே, என்ன பெரியார் மண், திராவிடர் மண்ணாங்கிறத அன்னைக்கே 1971 சொல்லிட்டாங்க. இல்லை வேலைக்கு என்ன, சேலம் 1 ராஜா ராமன், சேலம் 2 ஜெய ராமன், செருப்படிப்பட்ட ஊரில் அங்கேயும் 2 ராமன் தான் ஜெயித்தாங்க. பெரிய அதிர்ச்சி, ஏன்னா இப்படி கூட தமிழ்நாட்டில் நடக்குமா, இந்தியாவே ஆச்சரியப்பட்டான். அதற்கு பெயர்தான் பெரியார் மண், அதுதான் திராவிட மண். தந்தை பெரியாரை வெறும் கடவுள் மறுப்பாளராக இந்த மக்கள் பார்க்கவில்லை, அவர்தான் எங்கள் போதகர், அவர்தான் எங்கள் தந்தை, அவர்தான் எங்களுக்கு கல்வி உரிமையை வாங்கி கொடுத்தார், அவர்தான் எங்களுக்கு உத்தியோக உரிமையை வாங்கி கொடுத்தார், அவர்தான் இங்கே எங்களுடைய தீண்டாமையை ஒழித்தார். ஆகவே தந்தை பெரியார் ஒரு கடவுள் மறுப்பாளர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருப்பத்தூரில் ஒரு ஐயாவோட சிலையை கையை ஒடிச்சிருந்தாங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. சாலை மறியல் பண்ணவங்களாம் யாருன்னு பார்த்தா, ஒருத்தன் பட்டை போட்டிருக்கான், ஒருத்தன் நாமம் போட்டிருக்கான், ஒருத்தன் காய் வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி என்றால் தந்தை பெரியாரை எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள்? இந்த நாட்டில் தந்தை பெரியாருக்கு தான் இந்த மக்கள் பிளாங்க் செக் கொடுத்துருக்காங்க. என்னன்னாலும் பேசலாம், பேசுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அவர் இல்லாவிட்டால் நாங்கள் இல்லை. அந்த உணர்வை அழிச்சிட முடியுமா? மறுபடியும் இந்த உணர்வை தூண்டுறீங்க. அந்த நேரத்தில் கலைஞர் சொன்னார் அழகா, பல ஆண்டுகளுக்கு முன்னாலே தந்தை பெரியார் பார்ப்பனர் பார்ப்பன் அல்லாதார் இயக்கத்தை ஆரம்பித்தார், உணர்வை உண்டாக்கினார். இன்றைக்கு ராஜாஜி அந்த வேலை செய்கிறார். கலைஞர் அவருக்கே உரித்தான முறையில்
தந்தை பெரியார் கலைஞரை பார்த்து உங்களுக்கு உலகப்புகழ் கிடைத்து விட்டது, எனக்கு மென்பழி நீங்கியது. என்ன திமுக பயந்துருந்தாங்க, உங்களுக்கு உலகப்புகழ் கிடைத்து விட்டது, உங்களை பாராட்டுவதற்கு வார்த்தை இல்லை. ஐயாவுக்கும் மனசில் என்ன ஆகுமோ என்ன இருந்திருக்கு, ஆனால் மக்கள் சரியாக தான் இருந்திருக்காங்க. வெற்றி பெற்றதற்கு பின்னால் அண்ணா நினைவிடத்திற்கு தந்தை பெரியாரையும் அமைச்சரவையே அழைத்து சென்று கடுமையான சூடு, துண்டை போட்டு போட்டு ஐயா நடந்து வந்து போகிறார். சென்னை பல்கலைக்கழக நூற்றாழ மண்டபத்தில் அமைச்சரவை அமைச்சர்கள் பதவி ஏற்கிறார்கள். தந்தை பெரியார் முன்னிலையில் ஒவ்வொரு அமைச்சரும் பதவி பிரமாணம் எடுத்துட்டு தந்தை பெரியார்கிட்ட போய் வாழ்த்து பெற்றாங்க. எப்படி இருக்கும், ராஜா எழுதினார், கடவுள் இல்லை என்று சொன்ன ஒரு நாத்திகரின் திருமுன்னர், கவனிங்க, நாத்திகர் திருமுன்னர் பதவி எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் இப்படி தோல்வி வந்த உடனே ராஜாஜி கல்கியில் கையெழுத்து போட்டு ஒன்று எழுதுகிறார், முக்கியமான வார்த்தை எழுதி வச்சுக்கணும், இந்த நாடு ஆஸ்திரியர்கள் வாழ தகுதி இழந்து விட்டது, மகாபுருஷர்கள்லாம் நாட்டை விட்டு வெளியேற முடிவு செய்து விட்டார்கள். சென்னை திருவள்ளிக்கையில் நன்றி அறிவிப்பது கூட்டம், நம்முடைய ஆசிரியர் கலந்துக்கிட்டார், நாவலர் நெடுஞ்செழியன் கலந்துக்கிட்டார். அதில் நாவலர் சொன்னார், மூதறிஞர் ராஜாஜி அவர்களே, நீங்கள் கையெழுத்து போட்டு அறிக்கையை பார்த்தேன், இந்த நாடு ஆஸ்திரிகள் வாழ தகுதி இழந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறீர்கள், உங்களிடத்தில் ஒரு அன்பான கனிவான வேண்டுகோள், இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதாகலாம் முடிவு செய்து விட்டீர்கள், எந்த தேதியில் எத்தனை மணிக்கு நீங்கள் புறப்படுறீங்கன்னு சொன்னால் நாங்கள் வழி அனுப்ப வரேன். இவ்வளோ பெரிய வரலாறு இதுக்குள்ளே இருக்குது, யாரோ ஒரு பைத்தியக்காரன் யாரோ சொன்னாங்கிறதுக்காக, நல்லது தான், அவருடைய உருவத்தை முழுமையாக அவரே கிழித்து கொண்டு காட்டியிருக்கிறார். அந்த மாநாட்டில் இன்னொரு தீர்மானம், ஒருவன் மனைவி பிறனை விரும்புவதை குற்றமாக கருதக்கூடாது. உடனே என்ன பண்ணால், இந்து பத்திரிகை வலிக்கும், ஒருவன் மனைவியை அடுத்தவன் அடித்து கொண்டு போவது குற்றமில்லை என்று சேலத்தில் தீர்மானம் போட்டாங்க. எல்லா பத்திரிகையும் எல்லா பார்ப்பனையும் எடுக்கணும். உடனே வழக்கு தொடுக்கப்பட்டது. நம்முடைய ஆசிரியர் நேராக வழக்கறிஞராக நீதிமன்றத்தில் சென்றார். அப்போது தலைமை நீதிபதியாக வீராசாமி அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் சந்தேகம், அதெல்லாம் நம்முடைய ஆசிரியர் தெளிவுபடுத்தி கடைசியாக இந்து பத்திரிகை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டது என்பதையும், இவ்வளோ பெரிய நீண்ட வரலாறு இருக்கிறது, இவற்றையெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ இன்றைக்கு அவர்கள் பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார்கள், அவருடைய முகமூடி கிழிக்கப்படும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உண்மை இதழ் 50 ஐயா சொல்கிறாரு அந்த வரவேற்பில், நீங்கள் பெரிய ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் 6 மாதத்தில் உண்மை இதழ் வார இதழாக வரும்னு சொல்லியிருக்கிறார். இதை தமிழர்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். அப்போ 1 மாதம் ஒரு இதழ், அதற்கு ஐயாவுக்கு பின்னால் 1 மாதம் இருந்தீர்கள், ஐயாவுடைய ஆசையும் கண்டிப்பாக நம்முடைய தலைவர்கள் நிறைவேற்றுவார்கள், அதற்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆண்டு சந்தா 3 ரூபா, ஒரு இதழ் 25 காசு, நான் 50 சந்தாக்களை சேர்த்து ஐயாவிடம் கொடுத்த பொழுதுதான் நீ யாருப்பான்னு கேட்டார் முதல். அதுக்கப்புறம் ஆசிரியனால் ஏற்ற நெருக்கமாக இருந்துச்சு, நீ யார் என்ன செய்கிற, இதை மாதிரி சொன்னேன். மகிழ்ச்சி ஜாக்கிரதையாக இரு, ஐயாவுடைய வார்த்தை. 30ஆம் தேதி கும்பகோணத்தில் ஒரு மாநாடு நடக்குது, ஐயாவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அந்த மாநாட்டில் நாங்கள்லாம் இருந்தோம், ஐயா என்னையும் ஆகி SS பாட்சாயும் கூப்பிட்டு ஜனங்கள்கிட்ட சந்தா சேருங்கன்றார். மக்களிடத்தில் அங்கே கூடியிருக்கிற மக்களிடத்தில் சந்தா சேர்த்தோம், பாட்சாவோட 2 சந்தா நான் கூட சேர்த்தேன். இவையெல்லாம் இந்த உண்மைக்கும் எங்களுக்குள்ள உறவு என்பதற்காக சொல்கிறேன். திருச்சியில் இருந்த அந்த உண்மை மறுபடியும் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு சிறப்பாக இன்றைக்கு போட்டி போடுகிறது. அதில் திருப்பதியில் விழுந்த நெருப்பு என்ற ஒரு தொடர் காவியத்தை எழுதிய ஐயா மறைமலையானவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். இதே போல் ஏராளமான படைப்பாளிகள் நாடகம் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து
இந்த இதழ் நம்முடைய ஆசிரியர் நம்முடைய தந்தை பெரியார் சொன்னது போல வார இதழாக மாறுவதற்கு தமிழருடைய ஆதரவு பெருக வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.